சிதம்பரம் நடராசர் கோயிலில் உள்ள அனைத்து தமிழ் கல்வெட்டுகளும் பார்ப்பனர்களால் சேதப்படுத்தப்பட்டதா? என்னன்னா தமிழ் 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 தமிழ்னு இருக்குதே, அதை அழிச்சிடணும் அப்படின்னு அப்படியே போட்டு கரையா முடிக்க விட்டான். அப்படியே பரமாத்மா சாது அவனா கொலை பண்ண அஞ்ச மாட்டான். சொல்றதுக்கும் அசிங்கமா இருக்குது. ஆக்கப்பட்ட பொருள்கள் அனைத்தும் அரசுக்கு சொந்தமானது, நீ உள்ள போறங்கற. ஆனா உள்ள போறதுக்கான வாய்ப்பு அங்க இல்லையே, உண்டியல் இல்லையே. உண்டியல் இருக்கு, இல்ல அநீதி நடக்குது மக்களுக்கு, அங்க தீண்டாம நடக்குது. மக்கள் இங்க வரக்கூடாது அங்க வரக்கூடாதுன்னு எப்படி சொல்லலாம்? அரசியல் சட்டத்துல எப்படி இருக்கு அதெல்லாம்? என்ன இருக்குது தீட்சிகள்? எவ்வளவு பாவம் இருக்கக்கூடிய, தட்டுல போறக்கூடிய காசு, தட்டுல கூட காசு வாங்குறது இல்லையாம்ல. சொல்லிக்க வேண்டிய எவ்வளவு சொத்து தெரியுமா? முதல்வருடைய மனைவி மதிப்பிற்குரிய வந்து துர்கா ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு உள்ளே போய் கனகசபையில் வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்பு அவங்க ஏற்படுத்தணும்னு நினச்சாங்கன்னா அதுக்காவது தீட்சகர்கள் சம்மதிப்பாங்களா? அது நீங்கள் மட்டும் ரகசியமாக வாங்கன்னு சொல்வார், சொல்லுவாங்க. காசு நிறையா கொடுப்பாங்க. ஆமாம், காசு கிடைக்கும், அதுக்காக நீங்கள் மட்டும் வந்து வழிபடலாம், நாங்கள் தடுக்கவே மாட்டோம் அப்படின்னு சிவப்பு கம்பளம் விரித்து அந்த அம்மா மட்டும் கூப்பிடுவாங்க. காசு கொடுக்கணும். ஆமாம், தமிழனாகிய பார்ப்பனன், தமிழனாகிய அந்தணன், தமிழனாகிய ஐயர், தமிழனாகிய சிவாச்சாரியார், தமிழனாகிய தமிழ் வார்த்தைகள் தானே இதெல்லாம், தமிழனாகிய குருக்கள், இவன் எல்லாமே தமிழன். வார்த்தைகளை அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. டேக் ஓவர் பண்ணிட்டா கூட அப்ப நீ அந்த தமிழ அண்டிதானே வாழணும் இருக்குதுன்னு நியாயம் ஒண்ணு. தமிழ் அண்டி தான வாழணும்னு நினைக்கிறாங்க. தமிழ அண்டி வாழ்ந்துகிட்டு தமிழனுக்கு இவன் பூரா நரகத்துக்குன்னு தானே போவான். பாலும் பழமும் கைகளில் ஏந்திங்கிற மாதிரி நல்லா தயிர் வடை அது இதுன்னு சொல்லிட்டு கோயில் எல்லாம் செலவு உண்டு கொளுத்து போய் சிறப்பா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம பிரசாத் சிக்னேச்சர் சார்பா வாழ்த்துக்களையும் சொல்லிக்கலாம். நம்ம நாம வெட்டிக்கதை பேசிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்களுக்கு அவங்களுக்கு பாக்குறதுக்கு நிறைய வேலை இருக்கும். வணக்கம் நண்பர்களே, இன்றைய தினம் தமிழ் சைவ பேரவையினுடைய தலைவர் கலையரசி நடராஜன் அவர்களிடத்துலதான் சிறப்பு நேர்காணல். வணக்கம் அம்மா. வணக்கம். ரொம்ப நாளாக வந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பேச்சு, ஆனால் இன்னமும் தீர்வு கிடைக்காத ஒரு பேச்சாக இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, தீட்சகர்கள் கைது அப்படிங்கிறது இன்னும் நடக்கலை. பெரிய அளவில் அதுக்கான எதிர்ப்புகள் கிளம்புச்சு, ஆனால் அரசு பெரிய அளவில் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலை. சிதம்பரம் கோயிலில் நடந்த சம்பவம் அது பற்றி உங்களுடைய முதற்கட்ட கருத்து. அதாவது சிதம்பரம் கோயிலில் வந்து காலத்துக்கும் இது நடந்துருக்குறது, இன்னைக்கு நேற்றைக்கு இல்லை, ஒரு வருஷம் கொஞ்சம் அப்படி அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியும். அடுத்த வருஷம் அவங்களுடைய அராஜகத்தை அவங்க காட்டுவாங்க. அவங்க வந்து ஆளும் ஆதிக்க சக்தி அப்படிங்கிறத அடிக்கடி உலகத்துக்கு காட்டிக்கிட்டு இருப்பாங்க. நாமெல்லாம் அடிமைகள்னு அவங்களுக்கு நினப்பு, தீண்டத்தகாதவர்கள் அடிமைகள் அப்படின்னு நினப்பு. அந்த கோயிலில் என்னவோ போனால் போதுன்னு நம்மளை விடுற மாதிரி ஒரு நினைப்பு. அந்த கோயில் வந்து தமிழர்கள், தமிழ் மன்னர்கள் கட்டினது, தமிழ் அரசர்கள், தமிழர் கட்டின கோயில். தமிழர் கட்டின கோயிலில் தமிழரை தீண்டத்தகாதவன், தமிழ் மொழி வந்து நீஷபாஷை அப்படின்னு சொல்கிறவன் உள்ளே பூந்துக்கிட்டு அந்த கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுங்கிறான். தமிழன் கட்டின கோயிலுக்குள்ளே உட்காந்துருக்கான், உட்காந்துக்கிட்டு தமிழை நீஷபாஷைங்கிறான். தமிழ் அர்ச்சனை கிடையாது, தமிழர்களை தீண்டத்தகாதவர்கள். இங்கே வரக்கூடாது, அங்கே வரக்கூடாது, இங்கே நிற்கக்கூடாது, அங்கே நிற்கக்கூடாதுங்கிறான். அப்போ தீண்டாமை தானே அது. இந்த அரசு வந்து சும்மாவே இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? தீண்டாமைன்னு சொன்னால் தவறுன்னு அரசு அரசியல் சட்டத்தில் இருக்குது. இப்போ அரசு ஏன் மௌனம் சாதிக்குது? அது பெரிய ரகசியமாக இருக்குது நமக்கு. இந்த தீட்சிதர்களுக்கும் இந்த அரசு, எந்த அரசு வந்தாலும் அந்த அரசுகளுக்கும் ஏதோ ஒரு ஒப்பந்தம் இருக்குது.
ஒருவேளை தீட்சிகர்களை வந்து மனிதர்களுக்கு அப்பாற்பட்டவங்க நினைக்கிறாங்க. ஆமா, அது வந்து தேவலோகத்திலிருந்து நேரா அவங்க வந்தவங்கன்னு அரசு ஆட்சிக்கு வர்றவங்க எல்லாம் நினைக்கிறாங்க. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அப்படி நினைக்க மாட்டாங்க, ஆட்சிக்கு வந்த உடனே அப்படி நினைப்பாங்க. அப்போ வந்து இந்த சமூக நீதி சமத்துவம் பேசக்கூடியவங்க எல்லாம் சும்மா போய் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறதுக்காகவா? அதாவது அப்படின்னா நான் முழுசா சொல்ல முடியாது. ஆனா இது எப்பவும் இந்த தீட்சிதர்கள் விஷயத்துல அவங்க அப்படி தமிழர்களுக்கு மனம் நோகும்படியா நடந்துக்கிறாங்க. மற்றபடி அவங்க சமூக நீதியில எல்லாம் எனக்கு சந்தேகம் கிடையாது, அதெல்லாம் சரியா தான் செய்துக்கிட்டு போறாங்க. ஆனா இந்த சிதம்பரம் விஷயத்துல மட்டும் அரசு தவறான ஒரு அணுகுமுறையில இருக்கு. கலைஞர் மட்டும்தான் அதை வந்து தைரியமா அதை முன்னெடுத்தாரு. அந்த அம்மா வந்தானே அதை திருப்பி போட்டுருச்சு. அந்த அம்மா பாவம், அது ஜாதி, அது இனம், அது தாய்மொழி, அது வழி. அது அந்த அம்மா செய்ததுல தவறு கிடையாது. நம்ம தவறு பெரிய தவறுலாம் சொல்ல முடியாது. ஆனா நீங்க எல்லாம் ஏன் சும்மா இருக்கிறீங்க? இப்ப இறங்கி மக்கள் இறங்கி போராட்டம் பண்ணணுங்க, பெரிய அளவுல பண்ணணும். இது வாழ்வா சாவா, மானா மானா அவமான பிரச்சனை. இது மான எவ்வளவு காலையா அவன் இதை பண்ணிக்கிட்டே இருப்பான், நம்மள அடிமை ஆகிக்கிட்டே இருப்பாரு. தமிழன் கட்டின கோயில் தானையா, அதுக்குள்ள நீ போய் பூந்துட்டு நீ அது உள்ள போகவே கூடாது. சிதம்பரம் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கா வெளியில இருக்கா? தமிழ்நாட்டு உள்ளதான் இருக்குன்னு நாங்கெல்லாம் நினைச்சுக்கிட்டு தான் போராடிட்டு இருக்கோம். ஆனா யாரும் வந்து பாத்தீங்கன்னா சிதம்பரம் கோயில் வாசல்ல போய் நின்று யாரும் குரல் கொடுத்த மாதிரி தெரியல. உங்களைதான் வந்து பறச்சின்னு சொல்லி வெளியில அனுப்பி துரத்தி விட்டாங்க. அதுக்கு யாரும் பெண்கள் கூட்டம் கூட யாரும் ஏன்னா அந்த அளவுக்கு அடிமை உணர்வு ஊறி கிடக்கு. அந்த அளவுக்கு இன்னும் தெளிவு பெறாத, அதாவது பக்திங்கிற ஒரு வார்த்தையோட மூட நம்பிக்கை அப்படியே கப்பி கிடக்கு. இன்னும் மக்கள் இன்னும் தெளிவு வெளிச்சம் எல்லாம் கிடைக்கல. அது என்னன்னா தமிழ்நாட்டில் இப்போ வந்து பெரியாரை வந்து எதிரியாகவும் தோகியாகவும் பாவியாகவும் தமிழுக்கு துரோகம் பண்ணார், அதை பண்ணார், இதை பண்ணுறாருன்னு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அந்த பகுத்தறிவும் மழுங்கி போச்சு, அவ்வளோதான். தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்ட போது கோயில் நுழைவு போராட்டம்லாம் நடத்தின மண்ணு தான் தமிழ்நாடு. நடத்தினாங்க, அதில் வந்து பெரியாரும் நடத்தினாரு, இந்த ஐயர்னு சொல்லப்பட்ட ஐயர்களும் நடத்தியிருக்காங்க. எல்லா மக்களும் கோயிலுக்குள்ள போகணும் அப்படின்னு அவங்களும் பெரியார் வழியில அதையும் செய்திருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா அப்படியெல்லாம் செய்ததுனால தானே இப்ப இது ஆச்சு. செய்யாமலே இருந்திருந்தா? நீ சொல்றத பார்த்தா ஐயர்களே வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயிலுக்குள்ள நுழைஞ்சு பூசை பண்ண முடியாதா? முடியாது. அதெல்லாம் அவங்க ரெண்டு பிரிவா இருக்காங்க. ஆனா ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க. என்னன்னா அறநிலையத்துறை உள்ள வரக்கூடாது சிதம்பரத்துக்குள்ள. அந்த ஒரு விஷயத்துல மட்டும் இந்த எதிர் முகாமில் இருக்கிற தீட்சிதர்கள் ஒன்னா கூடுவாங்க. நான் என்ன சொல்றேன், ஆக்கப்பட்ட பொருள்கள் அனைத்தும் அரசுக்கு சொந்தமானது, நீ உள்ள போறேன். உள்ள போறதுக்கான வாய்ப்பு அங்க இல்லையே, உண்டியல் இல்லையே. உண்டியல் இருக்கு, இல்ல அநீதி நடக்குது, மக்களுக்கு அங்க தீண்டாம நடக்குது. மக்களை இங்க வரக்கூடாது அங்க வரக்கூடாதுன்னு எப்படி சொல்லலாம்? அரசியல் சட்டத்தில் எப்படி இருக்கு அதெல்லாம்? என்ன இருக்குது தீட்சிகள் எவ்வளோ பாவம், இருக்கக்கூடிய தட்டில் போகக்கூடிய காசு, தட்டில் கூட காசு வாங்குறது இல்லையாமல. அடாடாடாடாடா சொல்லிக்க வேண்டிய எவ்வளோ சொத்து தெரியுமா? சிதம்பரத்துக்கு சொத்து 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 அவ்வளோ சொத்து எல்லாம் ஒரு 9 தீட்சிதர் குடும்பத்துக்குள்ளே அடங்கி போகுது. என்னம்மா சொல்றீங்க? சொத்து எக்கச்சக்க சொத்தியா தில்லைக்கு. தில்லையில் இல்லாதது அதனால தான் உள்ளே விடுறதில்லை. தில்லை உள்ளே ரகசியம், எவ்வளோ ரகசியம், எவ்வளவோ பொன் பொருள் அங்க இருக்குது. உள்ள விடாம இவன் அப்படியே கவுந்து கிடக்கானா சும்மாவா? அதான் ஜீவனா. ஓ, தீட்சிதர்களுக்கெல்லாம் பல கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கு. அதெல்லாம் எக்கச்சக்கமா இருக்குது. இல்ல அதுல காசு வாங்க மாட்டாங்களே, பினாமி பேர்ல தட்டுல. அது ஒரு இது, அம்மா கூட நம்ம ஜெயலலிதா அம்மா கூட 1 ரூபாய் தானே சம்பளம் வாங்கினாங்க. சரி, 1 ரூபாய் தானே சம்பளம். ஆனா அம்மாவுக்கு எவ்வளவு சொத்து இருந்துச்சு? ஆனா நீதிபதியோட தீர்ப்புல வேற மாதிரில இருந்தது. அதான் அம்மாவோட சொத்து எவ்வளவு இருந்துச்சு? வாங்கினது 1 ரூபாய் சம்பளம். சரி, அவங்க என்ன சொன்னாங்க, பரம்பரை பரம்பரையா நாங்க பணக்காரம். இப்ப தீட்சிதர் வந்து பரம்பரை பரம்பரையா பணக்காரரா இருக்காருன்னா அவர் தான் வானத்துல இருந்து இறங்கி வந்ததுல இருந்து சிதம்பரம் சேவையே செய்துகிட்டு இருக்காரு. வானத்துல இருந்து இறங்கி வந்ததுங்கிறீங்க, அவங்க கைபர் போனல் கடமாக வந்து அவர் அவங்க சொல்றத நான் சொல்றேங்க. இதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் சரித்திரம், இதெல்லாம் எடுப்படாது. சரி, தீட்சிதர்கள் சொல்றத நான் சொல்றேன். என்ன, அதாவது 3000 தீட்சிதர்கள் அப்படியே வானத்துல இருந்து இறங்கி வந்தாங்களாம். வந்தவங்களுக்கு இங்கேயாவது பரம்பரையா சொத்து,
கட்டின வேஷோட தானே வந்திருப்பாங்க. ஏது இங்க இந்த தீட்சிதர்கள்லாம் பரம்பரை பரம்பரையா சொத்து சுகம் ஏது எப்படி வந்தது? இப்போ இங்கே இது ஒருவேளை உழைச்சிருப்பாங்களோ, கஷ்டப்பட்டு கல் உடைச்சிருக்கலாம், மண் உடைச்சிருக்கலாம். அதான் அதான் அதுதான் அதான் இப்போ அதெல்லாம் அரசாங்கம் பார்க்கணையா, எப்படி வந்துச்சு சொத்து என்ன ஏது பார்க்கணும். பார்க்காம இருந்துக்கிட்டு அதுக்கு வந்து நம்ம தமிழர்களுக்குள்ள இன்றளவும் ஒற்றுமை இல்லை. இன்றளவும் இப்போ நான் இதை பேசுகிறேன்னா எனக்கு கமாண்டில் ஒரு 10 பேர் எனக்கு என்னையே எதிர்த்து போடுவான். இப்போ பெரியாரை பற்றி நான் சொன்னேன்ல, ஆ பெரியார் இல்லைன்னாக்கா பகுத்தறிவே எந்த இருந்திருக்காதா, விழிப்படைஞ்சிருக்க மாட்டோமா, அப்படியே தான் கடந்திருப்போமா? அப்படியே தான் கடந்திருப்ப, 80% அப்படி தான் கடந்திருப்ப, 20% இப்படி தலைக்குவா அடிப்பான் தலையில. இப்போ இவ்வளவு நடந்தே இன்னும் தீண்டாமை அவன் கடைபிடிக்கிறானே, அந்த ஒரு பெரியார் இல்ல ஒரு அறிஞர் அண்ணா இல்லைன்னா என்ன நடந்திருக்கும்? சரி, பெரியார் வழி இந்த கட்சியா இருக்கக்கூடிய டிஎம்கே தான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு. ஆனா அந்த தீட்சிதர்களை கைது செய்ய முடியல. ஏன் முடியாது? எல்லாம் முடியும். அதான் சொல்றேன், ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க இருக்காங்க. அது காரணம் எனக்கு தெரியல, எனக்கு தெரியல காரணம், அவங்கவுங்களுக்கு தெரியும் காரணம். நான் என்ன சொல்றேன், இந்த அதாவது அரசு எந்த இடத்துல வேணா கை வைக்கலாம், கால் வைக்கலாம். நீ இப்படி இருக்கிறன்னா ஏதோ ஒரு உங்களுக்குள்ள ஏதோ ஒரு இது இருக்குது. நீங்க இப்போ சாதி ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா அவங்க உயர்ந்தவங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து சொல்லப்பட்டாலும், மக்களால் சொல்லப்பட்டாலும், அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வன்னிய சமூக மக்களோ ஒரு நாடார் சமூக மக்களோ அவங்கவுங்க பார்த்திங்கன்னா அந்தந்த ஒவ்வொரு மாதமும் வந்து விசேஷ நாட்களில் வந்து தங்களுடைய விழாக்களை கொண்டாடுறதுக்கான வாய்ப்பை வந்து சிதம்பரம் கோயிலில் கொடுத்துருக்காங்களே இன்ன வரைக்கும். அதெல்லாம் செய்யலாம், அதெல்லாம் செஞ்சுக்கலாம். ஆனால் அந்த காசு யாரை போடுறான்னு தீட்சிகள் போடுறது கிடையாது, இந்த மக்கள் கூட. அதான் அதெல்லாம் செஞ்சுக்கலாம். ஆனால் இந்த காலத்தில் நீ வரக்கூடாது, இந்த வந்தின்னா தீட்டு. இதை கேட்கணுமா இல்லையா சட்டம்? இந்நேரம் ஒரு 200-300 பேர் கோர்ட்டில் போட்டிருக்க வேண்டாமா, தீண்டாமையை கடைபிடிக்கிறான் அப்படின்னு? அப்போ இல்லவே இல்லைம்மா, அப்போ விடுவான்ல தானே, ஏன் போராடி கிடக்குறீங்க? அங்கே போடுறதான் 2-3 பேர், அவன் 10 பேர் சேர்ந்தா அடிப்பானா, மண்டை உடஞ்சி ரத்தத்தோடு அவன் வெளியே வருவானா? அவன் சாது, அவன் பரமா, அப்படியே பரம பரமாத்மா அவன். பார்த்தா அப்படி தெரியலையே, பொம்பளை பிள்ளைய ஓட ஓட விட்டு விரட்டி வச்சாங்க, விரட்டுறான். நினைச்சாதானப்பா எல்லாத்தையுமே மாத்தலாம். பெண்கள் தான் இப்ப அதாவது இவனுங்களை வச்சு நம்ம வீட்டு விசேஷங்கள்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னா பொம்பளைங்க தான் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஐயர் வந்தாதான் இவளுக்கு மனசு சாந்தி அடையுது. என்ன ஏவோ தெரியல, என்னன்னே தெரியல. ஐயர் வந்து ஏதாவது இப்படி தொட்டாதான் இவளுக்கு சாந்தி அடையுது. அப்பதான் இவ வீடு சுத்தமாச்சுங்கிறா, அப்பதான் இவ புள்ள பொண்ணெல்லாம் நல்லா வாழும்னு நினைக்கிறா. பெண்களுக்குள்ளேயே வந்து மனசு இருக்குங்கிறீங்க. பெண்கள் தான் 100க்கு 100 பெண்கள் தான் இன்றைக்கு தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு, இந்த இந்த பிராமணர்களுக்கு எல்லாம் ஒரு திமிராகவும் ஒரு அகங்காரமாகவும் இவங்க வாடுறதுக்கு காரணம் ஒன்று மேலிடம், ரெண்டாவது பெண்கள். தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள், தமிழ் பெண்கள், படிக்காத பெண்கள், பாமர பெண்கள். நீங்கள் இந்த காட்சியை பார்த்துருப்பீங்க, அந்த பொண்ணு வந்து மேலே ஏறுறாங்க, இறங்கு பறச்சி அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காதில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கமாக இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ளேயே திட்டினா வந்து அப்படி செய்வாங்களா, விட்டுருவோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஒவ்வொரு வீட்லையும் தமிழ வீட்டில் கேட்குவாங்களான்னு பார்த்தா அந்த இவனுக்கே இன்னும் ஜாதி உணர்வு இருக்கப்பா. பறச்சின்னா இவனுக்கு என்ன போச்சு? இவனுக்கே இன்னும் ஜாதி உணர்வு இருக்குல்ல, இவனையும் தான் அவன் தீண்டத்தகாத பட்டியலில் வச்சிருக்கான். யாரு? தீட்சிதர் வச்சிருக்கான். ஆனால் இவனுக்கு இன்னும் ஜாதி உணர்வு பறையனதான பரசியதானே சொல்றான். நமக்கு என்ன, நம்ம உயர்ந்த ஜாதி, இவன் அடிமை. எவன்லாம் தன்னை உயர்ந்த ஜாதின்னு நினைக்கிறானோ அவன் காலத்துக்கும் பார்ப்பன அடிமை, அவன் பிராமண அடிமை, பார்ப்பன அடிமை இல்ல பார்ப்பான். இவங்களால அந்த கனக சபையை போய் பாத்துற முடியுமா, நிக்க முடியுமா? உதான் அவங்களையும் உதப்பாங்க, அவங்களையும் வராத தீட்டுங்கிறான். இவன் தான் சொல்லிட்டு கிடக்குறான் தன்னை பற்றி. இவன் தன்னை ஐயரோட தன்னை நினைச்சுக்கிட்டு இருக்கான். இவன் தான், அவன் இவனை நினைக்க மாட்டான். தீட்சிதர் வந்து சாதாரண அந்த பிராமணன்னு சொல்றானே, இவன் கூடவே கூட்டணி கிடையாது. இவன் பொண்ணே கட்ட மாட்டான், பிள்ளை பெண் எல்லை தாண்ட மாட்டாள்மா, க
கட்ட மாட்டான், பொண்ணு கொடுக்க மாட்டான், பொண்ணு எடுக்க மாட்டான். அவங்களுக்குள்ள அவ்வளோ இது உயர்வு தாழ்வு. அப்படி என்னன்னு கேட்டா இந்த இடத்துல அப்படியே நிப்பாட்டுங்க. இந்த இடத்துல வந்து இது வந்து ஒரு ஜமீனுக்கு கட்டுப்பட்ட ஒரு கோயிலாக தான் இருந்தது ஒரு காலப்பட்டங்கிறதுல. அதுக்கப்புறம் வந்து தீட்சகர்கள் அதை எப்படி வாங்கினாங்க, எப்படி ஆக்குப்பை பண்ணாங்க? அதாவது அவங்க ஒன்றும் ஆக்குப்பை பண்ண வேண்டாம். இந்த ஜமீன்தார்னு இருந்திருப்பான், இருந்திருக்கான்ல, அவன் எல்லாமே பிராமண அடிமை தான். எப்படி அவன் வந்து ஐயருக்கு மேலே நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அவனுக்கே நினப்பு. இவ்வளோ பிரச்சனை நடக்குது, அறநிலையத்துறை வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு கோபமும் இல்லை. முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா சேகர் பாபு எல்லாத்துக்கும் வந்து பெரிய வீராவசியமாக வந்து நிற்பாப்புல. இதில் பார்த்தீங்கன்னா ஆலையை காணாமல் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டாப்லையே. அதான் அதைத்தானே நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன் எல்லாத்தையும், ஏன் இப்படி இருக்காங்க எனக்கு தெரியல. அதான் யாராவது விடை சொல்லுவாங்களான்னு பார்த்தா எல்லாம் என்னகிட்டே கேட்குறாங்க, எனக்கு என்னயா தெரியும். அது சரி, சிதம்பரம் கோயில நான் போய் விசாரிச்சப்போ அவங்க சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து காவல்துறையினுடைய கைகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு காவல்துறையில இருக்கக்கூடிய அதிகாரிகளே சொல்றதா அங்க இருக்கக்கூடிய செய்தியாளர்கள். காவல்துறையினுடைய கையை யாரு கட்டுவா? அத்தான் காவல்துறையோட கையே கட்டிருக்காங்க. யாரு கட்டுவா? அரசாங்கம் தானே கட்டும். சரி, அரசாங்கம் தானக்கா. இப்ப அந்த காவல்துறை வந்து யாருகிட்ட இருக்கு? கவர்மெண்ட், தமிழக அரசு கையில இருக்கு. யாருகிட்ட? எந்த அமைச்சர்கிட்ட இருக்கு? முதலமைச்சர்கிட்ட இருக்கு. ஆமா, காவல்துறை எப்பவுமே எல்லா யார் ஆட்சியிலையும் காவல்துறை முதலமைச்சர்கிட்ட தான் இருக்கும். அந்த காவல்துறை கையை கட்டியிருக்காங்க அப்படின்னா அப்ப முதலமைச்சர் கையை கட்டியிருக்காங்களா? ஓகே, இல்லை அவங்களே கட்டிக்கிட்டாங்களா, இல்லை கட்டப்பட்டிருக்கா, இல்லை டெல்லியிலேருந்து உத்தரவு வந்துச்சா? டெல்லியிலேருந்து உத்தரவு வந்தாலாம் இவங்க சொல்லிடுவாங்க வெளியில. யாரு இந்த மாதிரி எல்லாம் அவங்க சொல்றாங்க, நாங்க என்ன அடிமையானலாம் இவங்க கேட்பாங்க. இது டெல்லியில இருந்து இது என்னையா எப்போ எல்லா காலத்திலயும் நடக்குது யாங்கிறேன். டெல்லி எப்பவுமே நம்மள அடிமைப்படுத்ததான் நினைப்பான். ஆனா அது டெல்லி இது மட்டும் இல்லை, இவங்களுக்கே வந்து அந்த தீட்சிதர் அந்த பிராமணனை பார்த்தா ஒரு பயம் போல தெரியுது. நான் இப்ப அந்த முடிவுக்கு தான் வரேன். சரிம்மா, நீங்க எல்லாம் கோயிலுக்கு எல்லாம் போவீங்களா? சிதம்பரம் எல்லாம் போயிருக்கீங்க? இப்ப போறேன்யா. சரி, இப்ப போறேன், அடுத்த வாரம் போறேன். போய் அந்த திருச்சிட்டம்பல மேடை மேல நான் ஏற போறேன். ஏறக்கூடாது, உடம்பு சரியில்லாம இருக்கீங்க, இப்படி தள்ளி விட்டு. அதுதானா நான் எதிர்பார்க்கிறேன், அந்த இடத்துல என்னுடைய உயிர் போகணும். அதோட இந்த தீட்சிதர்களுக்கெல்லாம் ஒரு முடிவு ஏற்படணும், நான் அந்த முடிவில் இருக்கேன். அதோட தமிழ்நாட்டில் மானம் உள்ளவன் இருக்கானா இல்லையா, பொம்பளைங்கெல்லாம் திருந்து ஆளுங்களா திருந்த மாட்டாளுங்களா, எல்லாத்துக்குமே ஒரு முடிவு ஏற்படும். நான் போவேன், கண்டிப்பாக போய் நான் திருச்சிட்டம்பலம் மேடையில் ஏற போகிறேன், ஏறி தேவாரம் பாடுவேன். அவன் அடிக்கட்டும், அங்கேயே என்ன இறைவன் சிவபெருமான அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு, எடுத்துதான் என்னை கூப்பிடுறாரு, நான் போகிறேன். இவங்க இவ்வளோ பெரிய அட்டூழியம் பண்ணுறாங்களே, இந்த விஷயம் எல்லாம் முதல்ல அங்கே இருக்கக்கூடிய நடராஜருக்கு தெரியுமா? ஏது தெரியும், அது அரசு வந்து உடனே செய்யும், அதுவே செய்யலை. இறைவன் கொஞ்சம் லேட்டாக செய்வார்னு சொல்கிறாங்க. அரசு அன்று கொள்ளும், தெய்வம் நின்று கொள்ளுங்கிறாங்க. அவர் வேற ஆடிக்கிட்டே இருக்காருல்ல, நின்று பார்க்கறதுக்கு நேரம் இல்லை போல இருக்கு. யாருக்கு? நடராஜர். நடராஜருக்கு. அவர் மேலே நாங்கள் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கிறோம், சிவனடியார்கள்லாம். இல்லை, எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அவங்க அவங்கள கீழே பிடிச்சி தள்ளிவிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சும் அந்த கோயிலுக்கு நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்கல்ல? நான் போகல. நான் ஏன்? என்னுடைய உரிமையாது, என்னுடைய என்னுடைய முன்னோர்கள் கட்டின கோயில் அது, எனக்கு உரிமை இருக்குல்ல, நான் போகணும்ல. உரிமை எனக்கு உரிமை இருக்கு. இப்போ அங்கேருந்து வந்தது தானே தேவாரம், அதை அங்கே வச்சு நான் பாட வேண்டாமா? அங்கே தானே அப்போவே அவ்வளோ தகராறு பண்ணா ராஜராஜ சோழன் கிட்டே இவனுங்க. ராஜராஜ சோழனையே அந்த கதவை திறக விட மாட்டேன்ட்டாங்களே, ரகசிய அறைய. ஓ, இந்த தேவாரத்தை எல்லாம் அப்படியே சும்மா போட்டு என்னன்னா தமிழ் 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 தமிழ்னு இருக்குதே, அதை அழிச்சிடணும் அப்படின்னு அப்படியே போட்டு கரையான் பிடிக்க விட்டான். அதை கேள்விப்பட்டு இவர் ஓடி போய் அந்த கதவை திறக்க போனா, அதெல்லாம் திறக்கக்கூடாது, அந்த கதவெல்லாம் திறக்கக்கூடாது, நீ யாரு? மாமன்னன். ராஜராஜ சோழன் யாரு? மாமன்னன். தமிழ்நாடு முழுமைக்கும் தமிழ்நாடை தாண்டியும் அவன் அரசன், அவனை கதவை திறக்கக்கூடாதுங்கிறாயா? அவன் பணிவாக கேட்குறான், ஏன்னா அவன் அண்ணனை இவங்க தான் கொண்டு குவிச்சாங்க.
ஆதித்ய கரிகாலன் அதனால அவர் வந்து அடக்கியா வாசிக்கிறாரு பாப்பாங்கிட்ட ஏன்னா அவரையும் கொண்டு விட்டாங்க தமிழ்நாடு போ அப்பவே போயிருக்கோம் அப்பவே காலியா இருக்கும் இந்த அவர் உயிரோட இருந்ததுனாலதான் இந்த தேவாரம் நமக்கு கிடைச்சது அப்போ சொல்ல போனீங்கன்னா பாமலர்கள் போட்ட பிச்சைதான் இன்னைக்கு தமிழர்கள் எல்லாம் உயிரோட இருக்காங்கங்கிறீங்க ஆமா உண்மைதான் கொன்றுவாங்க கொன்னுடுவான் ஐயோ அவன் வந்து அப்படியே பரமாத்மா சாது அவனா கொலை பண்ண அஞ்ச மாட்டான் அந்த போ அந்த லே அந்த ஒரு பொண்ணை விரட்டிட்டே போறாங்களே பாத்தீங்களா அந்த வீடியோவை பார்த்தேன் பார்த்தேன் அப்படிதான் கொலையெல்லாம் பண்ணுவானுங்கப்பா தீண்ட கூடாதும்பா ஐயோ நான் எனக்கு சொல்றதுக்கும் அசிங்கமா இருக்குது ஆனா சொன்னாதான் கொஞ்சமாவது தெளிவு பெறுவானுங்களா நம்ம பிள்ளைங்கன்னு வேற இருக்குது அதாவது இவன் தீண்டத்தகாதவன் தீண்டத்தகாதவாம்பா அந்த பக்கமெல்லாம் அதாவது நான் சொல்றது வந்து 60 வருஷத்துக்கு முன்னால நடந்த கதை எங்க வயல்கள் எல்லாம் வந்து இந்த இந்த பாவம் தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொல்லிட்டு வேலை செய்வாங்க அது பக்கத்தில் இவனுங்களுக்கு இவனுங்க நிலம் இருக்கும் இவனுங்க தான் நிறைய நிலமெல்லாம் ஆக்கிரமிச்சு வச்சுருப்பானுங்களே வச்சு அதை அதை வந்து ஒருத்தங்கிட்ட கொடுத்துருப்பான் ஒரு வெள்ளாளங்கிட்ட கொடுத்துருப்பான் அவன் தான் அதெல்லாம் பயிர் பண்ணிட்டு இருப்பான் இவன் எப்பனா வருவான் வரும்போது இந்த தாழ்த்தப்பட்ட இனத்தில் ஏதாவது ஒரு பெண்ணு அழகா இருந்துச்சுன்னா அதையே பார்த்துட்டு இருப்பான் இவன் தான் பாமணன் பார்த்துக்கிட்டே இருப்பான் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அங்கேயே சுற்றி வருவான் அடுத்தது இப்ப ஊபியில என்ன பண்றான் ஜாதி பிரச்சனை ஆனா தலித்து பெண்களை தான் கற்பழிச்சு கொள்வாங்க யாருமே தலித்து பெண்களை தான் கற்பி அப்ப இவன் தீண்டத்தகாத அதெல்லாம் இல்லையா கொலை பண்ணா கூட ஊபியில யாரும் கேட்க மாட்டாங்க அது மாதிரி எல்லாம் இருக்குதுயா இவங்க எதுவும் பண்ணுவான் கொலையும் பண்ணுவான் கற்பழிப்பு பண்ணுவான் அதான் இந்த நமக்கு எடுத்துக்காட்டு தான் காஞ்சி கோயிலுக்குள்ள தேவநாதன் பண்ணான்ல காஞ்சி கோயிலுக்கு பாதுகாப்புல நீ கொடுத்துருக்காங்க அந்த காஞ்சி கோயில்ல தேவநாதன் கருவறையில என்ன பண்ணான் ஒருவேளை அதாவது இந்த சாமி ரூமுக்குள்ள ஒருத்தன் ஏதோ பண்ணான் அதை அப்படியே அமைக்க விட்டான் பாருங்க சாமி ரூமுக்குள்ள பொண்ணு மேல பொண்ண தப்பா நடந்துகிட்டான் அப்படிங்கறது தான் நீங்க சொல்ல வரீங்க ஆனா அவர்கள் உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சிவனை பெரியவர்கள மதிக்கிறாங்கல்ல அதாப்பா அவங்க எல்லாம் எது வேணா செய்வானுங்க இந்த அடிமைப்பட்ட மக்கள் அதெல்லாம் வந்து பெருசா பேச மாட்டான் எவனாவது இந்த தாழ்ந்த ஜாதிக்காரன்னு அவன் சொல்லி வச்சிருக்கான்ல அவன் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா அதை கீழ்கோர்ட்டு மேல் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு அந்த கோர்ட்டு இந்த கோர்ட்டு எல்லா கோர்ட்டும் போவான் அவனை போட்டு இழுக்கடிச்சு அவன் தற்கொலை பண்ணிட்டு செத்து போனோம் அவன் பொண்டாட்டி பிள்ளை இருந்தா அவன் செத்து போனான் இவன் மட்டும் அப்படியே நல்லாவே இருப்பான் உயர்ந்த அந்த மனு சாத்திரத்துல என்ன சொல்லி இருக்குதோ அது இன்ன வரலாம் நடந்துகிட்டு இருக்கு நடைமுறையா இருக்குது அதுக்கு எல்லா அரசாங்கங்களும் ஆதரவா இருக்குது சொல்றதுக்குள்ளேயே அங்க இருக்கக்கூடிய சிவனடியார்களா இந்த கூட்டுறது பெருக்கிறது தீட்சகர்களுடைய காலை கழுவிக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையை பார்க்கக்கூடியவங்க இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மக்களே வந்து இடத்துல போகக்கூடாதுங்கிறாங்க ஆமா அதான் இவன் இப்ப அடிமையிலையும் அடிமை கடைசி அடிமை இவன் புரியுதுங்களா இப்ப எவன்லாம் வந்து அந்த பிராமணனை எதனா சொன்னா அவ்வளவுதான் நிக்கிறானோ அவன் எல்லாமே நந்தனார் காலத்தை அடிமை மறுபிறவி எடுத்து வந்து இப்ப இவனுங்களுக்கு பின்னால நின்றுகிட்டு சிவனடியார்னு உண்மையான தமிழனுக்கு உண்மையான சிவனடியார்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கான் ஓகே அப்ப ஏடிஎம்கே வந்து சட்டப்பேரவையில் இருப்பவர்கள் வந்து ஆண்மகன்களா அப்படின்னு கேட்ட கேள்வியை வந்து இந்த இடத்துல வந்து நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குன்னு நினைக்கிறேன் அது ஆண்மகனா பெண்மகளா இல்லைன்னா நான் பாக்கல அந்த மாதிரி கண்ணோட்டம் நான் பார்க்கல தமிழனா தமிழன் இல்லையா அப்படின்னா எவன்லாம் வந்து சமஸ்கிருதம் வழிபாட்டு மொழியா இருக்கணும்னு சொல்றானோ அவன்லாம் தமிழன் இல்லை எவன்லாம் வந்து அந்த பிராமணனுக்கு நியாயம் கற்பிக்கிறானோ அவன்லாம் தமிழன் அல்ல என்னுடைய தீர்மானம் அவன் ஆம்பளையா இருக்கானா பொம்பளையா இருக்கானா அதை பற்றியெல்லாம் நான் ஆராய்ச்சிக்கு போ எனக்கு அது தேவையில்லை ஏன்னா உயிர் எல்லாமே ஒண்ணுதான் நம்மளுடைய கணக்கு இன்னைக்கு இவ்வளவு தூரம் பேசுறோம் ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உலக தாய்மொழி தினம்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க தமிழை தாய்மொழியா வச்சுட்டு தமிழ்நாட்டுல வந்து நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்கோம் ஆனா இந்த தாய்மொழியை கொண்டாடுறதுக்கான அருகதை நமக்குலாம் இருக்கா நிச்சயம் நமக்கெல்லாம் ஏன் நம்ம எல்லாரும் என்ன அதுல சேருவோம்
நம்ம தான் கொதிச்சிட்டே இருக்கறமே இவனுங்களுக்கு தான் இப்ப சொன்னேன் பாருங்க இந்த சமஸ்கிருதம் வழிபாட்டு மொழியா இருக்கணும்னு சொல்றானே அவன் அந்த பிராமணனுக்கு ஆதரவு காட்டுறானே அவனெல்லாம் அந்த உலக தாய்மொழி அவனுக்கு தாய்மொழி தமிழ் இல்லையே அவனுக்கு தமிழ் இல்லையே தாய்மொழி பிராமணனுக்கு தாய்மொழி தமிழ் அல்ல ஏன்னா அவன் சமஸ்கிருதம் வழிபாட்டு மொழியா இருக்கணுங்கிறானே தன்னுடைய தாய்மொழியை விட்டுட்டு இன்னொரு மொழிய வழிபாட்டு மொழியா இருக்கணும்னு எவனாவது சொல்லுவானா இல்ல தமிழ் இனம்ங்கிறது வேற அவங்களுடைய இனம்ங்கிறது வேறதானே வேறதானே அப்புறம் ஏன் அவன் சத்தியத்துல தமிழன்லாம் எழுதுறான் தீட்சிதர் முதற்கொண்டு நான் தமிழன் சொல்லியிருக்கானே தஞ்சை பெரிய கோயில் ஒரு மராட்டியனுடைய கையில இருக்கு ஏன் அவனுக்கும் ராஜராஜ சோழனுக்கும் என்ன சம்பந்தம் அவன் பேரனா அவன் பிள்ளையா அக்கா பிள்ள தங்கச்சி பிள்ள யாரு அவன் கேக்குறான் ஒரு காலத்துல உங்களை எல்லாம் அடிமையா வச்சிருந்தாங்கல்ல அதனாலயா அதனால அவன் இன்னைக்கு தஞ்சை பெரிய கோயிலுக்கு அதிபதியா இருக்கான் அப்படிதான் சொல்றாங்க எவ்வளவு கேவலம் எவ்வளவு அசிங்கம் நம்ம அசிங்கப்பட்டுக்கிட்டு அவமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் யா இவனுங்க கூட இன்னமும் இவனுங்க எல்லாம் தமிழன் இல்லாதவன் இங்க வந்து பூந்துகிட்டு என்ன அட்டூழியம் பண்றானுங்க என்ன அட்டூழியம் வெள்ளக்காரன் எப்படி இந்த வியாபாரத்துக்கு வந்தேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அடிமைப்படுத்தி என்ன கெதி பண்ணும் அதே தான் இவனுங்க பண்றானுங்க யாரு என்ன பிராமணன் சொல்லிக்கிறவன் ஆரிய பிராமணன் சொல்லி அவன் வந்து இவனை கணக்கிலே சேர்க்கறது இல்ல தீட்சிதெல்லாம் இந்த பிராமணனை கணக்கிலே சேர்க்கறது இல்ல ஆனா இவன் சொல்லிக்கிறான் இவனோட சேர்ந்து தமிழனாகிய பார்ப்பனன் தமிழனாகிய அந்தணன் தமிழனாகிய ஐயரு தமிழனாகிய சிவாச்சாரியார் தமிழனாகிய குருக்கள் இவன் எல்லாமே தமிழன் இவன் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இவன் தொங்குறான் இந்த வார்த்தைகள் தானே தமிழ் ஆமா இவன் வார்த்தைகளை அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க அவன் டேக் ஓவர் பண்ணிட்டா கூட அப்ப நீ அந்த தமிழ அண்டி தானே வாழணும் இருக்குதுன்னு நான் ஒண்ணு தமிழ் அண்டி தானே வாழணும்னு நினைக்கிறாங்க தமிழ அண்டி வாழ்ந்துகிட்டு தமிழனுக்கு இவன் பூரா நரகத்துக்குன்னு தானே போவான் என்னதான் இவன் கோயில்ல வேலை செய்தா கூட இவனுக்கு எரி நரகுதான் எவனா இருந்தாலும் சரி தமிழ வந்து எவன் இழிவுபடுத்துறானோ தமிழனை எவன் இழிவுபடுத்துறானோ அவன் எல்லாம் எரி நரகுதான் வெளியே வரவே மாட்டான் அந்த நரகத்திலேதான் கிடப்பான் பல கோடி அன்னைக்கு வந்து தாய்மொழி தினம் சொல்லிட்டு எல்லாரும் வந்து பெரிய அளவுல வந்து அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல தாய்மொழி தினம் அப்படிங்கிறது நம்ம நல்லபடியாக கொண்டாடணும் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க அது எப்படிமா அது பாக்குறீங்க கொண்டாடணும்னு சொல்றாங்க அரசாங்கம் என்ன சொன்னிச்சு கொண்டாடணும்னு சொல்லுங்க தமிழ் வாழ்கன்னு போர்டு வச்சிருக்காங்க நான் பார்த்துருக்கேன் ஆமா வச்சிருக்குது தமிழ் வாழ்கன்னு போர்டு வச்சிருக்கு ஏன் இந்த உலக உலக தாய்மொழியை நாளை வந்து தமிழக அரசு சிறப்பாக கொண்டாடும் அப்படின்னு சொல்லி அறிவிக்க வரலையே நமக்கு வரலல்ல முதலமைச்சர் ஒரு சின்ன அறிக்கையை மட்டும் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஒரு அறிவிக்க வரணும்ல புதிய அறிவிப்புகள் அன்னை தமிழில் வழிவிடுவோம் போர்டெல்லாம் மாத்திருக்காங்களா கோயில் மாத்திருக்காங்க இந்த நாளா அந்த மாதிரி ஒரு சிறப்பு நாளாக்கு சிறப்பு நாளா எனக்கு ஒரு சந்தேகம் இப்போ உங்க முதல்வருடைய மனைவி மதிப்பிற்குரிய வந்து துர்கா ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு உள்ளே போய் கனகசபையில் வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்பை அவங்க ஏற்படுத்தணும்னு நினைச்சாங்கன்னா அதுக்காவது தீட்சகர்கள் சம்மதிப்பாங்களா அது நீங்க மட்டும் ரகசியமா வாங்கன்னு சொல்லுவார் சொல்லுவாங்க காசு நிறைய கொடுப்பாங்க ஆமா காசு கிடைக்கும் அதுக்காக நீங்கள் மட்டும் வந்து வழிபடலாம் நாங்கள் தடுக்கவே மாட்டோம் அப்படின்னு சிவப்பு கம்பளம் விரித்து அந்த அம்மா மட்டும் கூப்பிடுவாங்க காசு கொடுக்கணும் ஆமாம் இப்போவும் காசு வாங்கிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க நமக்கு தெரியாது காசு வாங்கிட்டு தான் இருக்கான் ஐயரெல்லாம் போய் காசு வாங்குறானுங்க இப்போ தமிழ் அமைப்பில் ரொம்ப பேர் வந்து முதல்வர் மேலேயும் முதல்வர் குடும்பத்து மேலேயும் இந்த மாதிரி மனக்குறையோடு இருக்காங்க சிதம்பர ரகசியங்கிறது அப்போ காசு வாங்குறதா சிதம்பர ரகசியம்ங்கிறது அங்கே உள்ள எல்லாத்தையும் மூடி மறைச்சு வச்சிருக்கிறது இல்லை நான் கேட்கறது சிதம்பர ரகசியம்ங்கிறது காசு வாங்குறது ரகசியமே கிடையாதுயா
அது வந்து அவங்க பிறப்பு உரிமை அவங்களுக்கு. அது வந்து அவங்களை பிறவியிலே அமைந்தது வாங்குவது என்பது. புரியுதா? அது வந்து சிதம்பர ரகசியம் கிடையாது. எடுத்துப்பாங்க. ஆமா, சிதம்பர ரகசியம்ங்கிறது வந்து அந்த அங்க இருக்கிற சொத்து பத்தி எல்லாம் மூடி மறைக்கப்பட்டு இவங்க ஆண்டு அனுபவிக்கிறாங்களா, அதான் ரகசியம். அப்புறம் இன்னொருத்தவங்களை பத்தி கேட்கணும். அந்த சித்ரா ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி, தேசிய பங்குச்சந்தை, நீங்க கூட பேப்பர்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க. பல கோடி ரூபாய் சொத்தை வந்து அவங்க ஜாயின் பண்ண பீரியட்ல இருந்து இன்ன வரைக்கும் கவர்மெண்ட்டை ஏமாத்திருக்காங்கன்னெலாம் புகார் வருது. செய்திருப்பாங்க. சாமியாரோட தொடர்பு இருந்திருக்குதுல்ல, இமயமலை சாமியார். இமயமலை சாமியார் அதெல்லாம் இருக்கிறதுலயே உயர்ந்த மலை இமயமலை. அந்த அதுக்கு அங்க இருக்கிற சாமியாரோட தொடர்பு இருந்திருக்காங்க. என்ன வேணா செய்திருப்பாங்கல்ல. இப்ப இந்த அரசாங்கம் வந்து ஒன்னு ஜாதி, ரெண்டாவது மதம், மூன்றாவது மந்திர தந்திரம். இதுதான அரசாங்கம் கட்டுப்பட்டிருக்கு. ஆமா, இதுக்கு தான் கட்டுப்பட்டது நம்முடைய ஒன்றிய அரசு. நீங்க ஒரு அரசு அதிகாரி, தேசிய பங்குச்சந்தையின் உள்ள முக்கியமான ஒரு நபர். நீங்க இமயமலை சாமியார வந்து நேரா கூட பார்த்தது இல்லைங்கிறீங்க, ஆனா அவர் அனுப்பின மெயில பூரா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நபர்களுக்கும் வந்து ஃபாலோ பண்ண வைக்கிறதுக்கான வேலையை பாக்குறீங்க. இது எப்படி அபத்தமா இல்லையா? அபத்தம் இல்லை, அதிக அதுதான் ஆதிக்க ஜாதியினுடைய வெளிப்பாடுங்கிறது. ஆதிக்க ஜாதியினுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டது தான் எல்லாமே அப்படிங்கிறத அவங்க தெளிவாக எடுத்துக்காட்டியிருக்காங்க. இங்கே வந்து மோடி கவர்மெண்ட் எதுவும் அவங்கள பற்றி எதுவுமே பேசலையே. பேசுவாங்க, இப்படி எல்லாரும் நெருக்கடி கொடுத்த பிறகு பேசுவாங்க. யாரும் நெருக்கடி கொடுக்குற மாதிரி கொடுக்க மாட்டாங்க. சீக்கிரத்தில் ஒரு நாலஞ்சு பேரை கத்துவாங்க, அதெல்லாம் சட்டை பண்ண மாட்டாங்க. அது கொஞ்ச நாள் அப்படியே அமைங்கிடும், அவ்வளோதான். அவங்க பிராமின்மா, அவங்க பற்றி யாரும் பேசக்கூடாதுல்ல. ஆமாம், அதான் இந்த கொஞ்ச நாள் அமைங்கிடும். அது இப்போ இப்போ பேப்பரில் வந்துகிட்டு இருக்கு இல்லை, இப்போ இன்னைக்கு தான் நீங்கள் முத முதன்னு என்கிட்ட கேட்டிருக்கிறீங்க. இதை பற்றி யாராவது இதெல்லாம் பேசியிருக்காங்களா? எதுக்கு பேசணும்? எங்கேயோ ஒரு கேள்வி ஏதோ குரல் கொடுக்குறா பாரு அப்படியும்மா. எதுக்கு பேசணும்னு கேட்குறேன், இதை பற்றி பேசலாம் போது. அதான் சொல்லணப்பா, ஆதிக்க ஜாதியினுடைய அதிகார உச்ச வரம்பு வெளிப்படுறது அந்த நிலை. அதை பற்றி பேச மாட்டான், பேசாமலே மந்திரம் பண்ணிடுவான். அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து இங்கே கிறிஸ்டின் முஸ்லீம்னு சொல்லிட்டு நம்ம தான் இங்கே அடிச்சுட்டு இருக்கோம். ஆனால் இமயமலையில் இருக்கக்கூடிய ஒரு சாமியார் தான் இங்கே தேசிய பங்குச்சந்தையில் என்ன நடக்கணுங்கிறது முடிவு பண்ணுறது. அது மட்டுமா, எத்தனையோ விஷயங்களை சாமியார்கள் தான் முடிவு பண்ணுறாங்க. ஓ, இந்தியாவினுடைய ஒன்றிய ஆட்சி எல்லையில் எல்லா விஷயங்களையும் சாமியார்கள் தான் முடிவு பண்ணுறாங்க. புரியுதா? இந்த நிலை வந்து இன்னும் கொஞ்சம் காலம் நீடிக்கும், அப்புறமா அது மாறும். ஒருவேளை இமயமலை சாமியார் நல்லது சொல்லியிருப்பாரோ? நான் அதான் அந்த அம்மாவை ஹேர் ஸ்டைல் எல்லாம் மாற்ற சொல்லியிருக்காரு. நீ உண்மையிலேயே அழகாக இருக்கிற, உனக்கு நீச்சல் அடிக்க தெரியுமான்லாம் கேட்டிருக்காரு. நீ வந்து ஹேர் ஸ்டைலாக மாற்று, இன்னும் அழகாக இருப்ப. எப்படியாப்பட்ட சாமியாராக இருப்பான் அவன், எப்படியாப்பட்ட ரோக்கவன். ஓ, பாலும் பழமும் கைகளில் ஏந்திங்கிற மாதிரி நல்லா தயிர் வடை அது இதுன்னு சொல்லிட்டு கோயில் எல்லாம் செலவு உண்டு கொடுத்து போய் சிறப்பாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம பிரசாத் சிக்னேச்சர் சார்பாக வாழ்த்துக்களையும் சொல்லிக்கலாம். நம்ம தான் வெட்டிக்கதை பேசிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்களுக்கு அவங்களுக்கு பாக்குறதுக்கு நிறைய வேலை இருக்கும். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் கேட்கறதுக்கு வேற இருக்காது. இருந்தாலும் வந்து மக்களுக்காக நம்ம பதிவு பண்ண விஷயம். நீங்க நீ சொல்றப்பா அதை என்ன சொல்லணும், இந்த இந்த கேள்விக்கு வேலை இல்லை. இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இதை பார்த்து இப்போ எல்லாம் பொம்பளைங்கெல்லாம் கெட்டு போகிறதுக்கா, இந்த கேள்வியை பார்த்து கெட்டு போகிறதுக்கான்னு அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. சரி, நீங்கள் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் இன்னும் ஒரு 100 வருஷம் கழிச்சு இந்த யூடியூப் அப்படிங்கிறது உசுரோட இருந்துச்சுன்னா, இந்த பிரசாத் சிக்னேச்சர் அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா, இன்னைக்கு பார்க்கக்கூடிய மக்களை தாண்டி இன்னும் எத்தனையோ பேர் பார்க்கறதுக்கான வாய்ப்பு வந்து யாராவது ஒருத்தவங்க கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கையில இவ்வளோ நேரம் மக்களுக்காக நீங்கள் சில நல்ல வார்த்தைகள் சொல்லியிருக்கீங்க. அதை அவங்களுடைய செவிகளில் போய் சேரணும் அப்படின்னு வேண்டிக்கலாம். ரொம்ப நன்றிமா.